தூமுச்சி, யாரோ இந்த பக்கம் ஓடி வந்தாங்களா? இல்லீங்களே. கேக்குறதுக்கு சரியா பதில் சொல். நீ தூங்கும் போது யாராவது வந்தாங்களா? ஓ, தூங்கும் போதுங்களா? ஒரு அலிபமான ஆளு முகத்துல ரெண்டு பக்கமும் மீச வச்சிருந்தானுங்க. என்ன தெரியும், ஓடி வந்தான். அடுத்த நெத்தியில கத்தியால கட்டிட்டு ஓடிட்டானுங்க. கட்டிட்டானா? சும்மா விட கூடாது. திரும்ப திரும்ப எங்க காயத்தை காணும். காயமா? நான் சொன்னதுக்கு எங்க தானே தூங்கும் போது யாரு வந்தான்னு கேட்டீங்க? ஏரியா தீர வந்தா இருக்கிற பயனுக்கு திமர். சுவாமி எதுதான் பேசுறேன், விடாத இவன். என்ன வரே கூச்சல், என்ன வேண்டும் உங்களுக்கு? இளவரசி மன்னிக்கும், வீரமணி வந்திருக்கிறார். காஞ்சனமாலா, உன் அமைதியை குலைத்ததற்காக வருந்துகிறேன். ஆனாலும் உன்னை பார்க்கும் பாக்கியம் கிடைத்ததற்காக மகிழ்ச்சி வருகிறேன். உங்கள் மகிழ்ச்சியும் வருத்தமும் யாருக்கு வேண்டும்? வந்த விஷயத்தை சொல்லுங்கள். தம்பித்துறை தப்பிவிட்டான், இது எதை காட்டுகிறது என்றால் உங்கள் வீர தீர பராக்கிரமத்தை. இல்லை, அந்த பயலின் முடிவு காலத்தை. அவன் இந்த பக்கம் வந்ததாக. இந்த பக்கமா? என்னப்பா பங்கா? அம்மா, நீ பார்த்தாயா? ஆனா கடவுள் சாட்சியா, அவன் இதுக்கு மேல ஓடலீங்க. எங்க போயிருப்பான்? அரண்மனை ஜோசியர் ஊர்ல தானே இருக்கிறார். ஆமா ஆமா, நான் அவரிடம் போய் கேட்கிறேன். டேய், நீங்களா போய் அந்த பக்கம். நான் வரட்டும். திவான் மகனிடம் மரியாதையாக நடக்க வேண்டாமா? எனக்கு இருக்கிற வேலை தானே தவிர நடக்கிற வேலை இல்லீங்க. சரி, உனக்கு வேலை மாத்திருக்கேன், உள்ளே வா. உன் பேர் என்ன? ஏறுங்களா, துறைங்க. துறை நல்ல பேர். நீ தினம் தேறாயே, கை வலிக்காது? வலியா? ஏதுங்க, யந்திரங்களுக்கு வலி ஏது? சரி, அந்த கண்ணாடியை துடைத்து வை. என்ன இது? இனிமே ஜாக்கிரதையாக இரு, இந்த கதவை மூடி வை. எல்லாமே ஏட்டிக்கு போட்டிதானா? இளவரசி உத்தரவிடுகிறேன், உன் கண்களை அகலமாக திறந்து என்னைய பார்த்துக் கொண்டு நில்.